யூஸ்வலாக அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து லாஸ்ட்டில் விழுந்துடும். ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் ஸ்பாட்டில் எப்படி பார்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது கேமராமேனுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஸ்பாட்டில் நிறுத்தணும். இப்போ அங்கேருந்து காரை ஃபுல்லாக சேரிங்க லெஃப்டில் திருப்பிட்டு ரிவர்ஸில் வந்தீங்கன்னா இப்போது இந்த சைடில் இருக்கிற காருக்கும் நம்ம காருக்கும் ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு கேப் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்போ ரிவர்ஸில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிற கார்ஸுக்கும் நம்ம காருக்கும் ஒரு ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் கேப் இருக்கணும். இருந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரிவர்ஸ் வந்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட்டு பில்லர் வந்துருச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டு பில்லருக்கு கொஞ்சம் பேக் சைடு, இன்னும் கொஞ்சம் பேக் சைடு வந்து நிறுத்திட்டு இப்போது காரை ஃபுல்லாக ரைட் சைடு ஸ்டியரிங்கை வந்து ரைட் சைடு திருப்பிட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்தீங்கன்னா அந்த காருக்கும் இந்த காருக்கும் கரெக்டாக ஒரு ஆள் கேப் இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸில் வந்து நிறுத்திடலாம். இப்போ வரும்போதே உங்களால் அந்த ஒரு ஆள் கேப்பு உங்களால் கொண்டு வர முடியல. இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது என்னால் இந்த சைடு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி கேப்பு கொண்டு வர முடியலன்னா என்ன பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் திருப்பி காரை வந்து பழைய இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம பழைய இடத்துக்கு கொண்டு போகிறோம். ஒருவேளை இந்த மாதிரி பிளேஸ் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து உள்ளே கேட்டுக்குள்ளே வரும்போதே ரிவர்ஸ்லேயே வந்துடுங்க, ரிவர்ஸ்லேயே வரணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து லெஃப்ட் திருப்பும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற காருக்கும் நம்ம காருக்கும் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தான் கேப் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தப்பாக எடுத்துட்டேன். இப்போ வந்து ரெண்டு மூணு பேர் நிற்கிற மாதிரி இருக்குது இங்கே. ஸோ அதனால் இப்போ நான் திருப்பி முன்னாடி போகிறேன். முன்னாடி போயிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஆள் இருக்கிற மாதிரி கேப்பு கொண்டு வந்துட்டு திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற காருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் கேப் இருக்குது. இப்போ அந்த லாஸ்ட் பில்லரும் டயரும் வந்து ஈக்குவலாக இருக்கணும், சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டியரிங்கை வந்து ரைட்டில் ஃபுல்லாக திருப்பிட்டு நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த காருக்கும் இந்த க்ளோஸ் பண்ண கவர் போட்டிருக்கிற காருக்கும் நம்ம காருக்கும் ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு கேப் இருக்கும். இந்த சென்டரில் ஒரு லைன் தெரியுது பாருங்கள், அந்த காருக்கும் இந்த காருக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதான் நிப்பாட்டணும்.